தமிழகம் முழுவதும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை உத்தரவின்படி அரசு அலுவலகங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது. மதுரை திருமங்கலம் வட்டவழங்கல் அலுவலகத்தில் நடந்த ரெய்டில் வட்டவழங்கல் அதிகாரி அழகர்சாமியிடமிருந்து 51,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. வேலூர் வேலப்பாடியில் மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கணக்கில் வராத 3,00,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. ஊழியர்களிடம் விசாரணை நடக்கிறது. சேலம் கிழக்கு ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். கணக்கில் வராத 60,000 ரூபாய் சிக்கியது. வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜெயகௌரி மற்றும் இடைத்தரகர் ஷங்கர் உள்ளிட்ட 7 பேரிடம் விசாரணை நடக்கிறது. இதேபோல மாநிலம் முழுவதும் 38 இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது. இதில் கணக்கில் காட்டப்படாத கிட்டத்தட்ட 27,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.